ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செம்பகா தேவி அருவிக்கு போக போகிறோம். வாங்க, அது எப்படி போகணும் பார்க்கலாம். இன்றைக்கி தான் அருவியில் அலோவ் பண்ணுறாங்க, அங்கே மேலே செம்பா தேவிக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னு பைக்கு படையெடுத்து நிற்கி. வாங்க, அங்கே போய் பார்ப்போம். வேறு லெவல் குரங்கு செவனப்பெலாம் குடிக்கி குடிக்கிது வந்தாச்சுங்க. ஆதார் கார்டு என்ட்ரி போட்டு தான் நம்ம போக வேண்டியிருக்கு. ஆதார் கார்டு கொடுத்த என்ட்ரி போட்டு தான் அதுக்கு அடுத்து போக முடியும். மூலிகை தொட்டம் ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒருக்கா தான் திறப்பாங்க. சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி மட்டும்தான் திறப்பாங்க. அப்போ மட்டும்தான் பொதுமக்கள் உள்ளே விடுவாங்க. இனிமேலாம் பாதை கிடையாதா? நம்ம இந்த மாதிரி இருக்கும், கல் இருக்கும், பாறை இருக்கும், பாறை மலை ஏறி போகணும். ஃபால்ஸ் தான்டா அருவி, செம்பகாதேவி அருவி. கோயிலும் அருவியும் ஒரே போல இருக்கும். அங்கே ஒரு பாட்டி வேறு ஒரு கோயிலில் இருக்கும். பாட்டியா? ஒரு குகைக்குள்ள. ஆமாம், பல வருஷமாக அந்த குகைக்குள்ள இருக்கும். நம்ம எண்ணிக்கிற போட்டோம் டக்குன்னு கீழே காலம் வச்சுருவோம். அப்படிக்காதான் விழுந்துட்டான் போட்டோம். மெமரி ஃபுல்லாக இருப்பது. இங்கே இருந்து நம்ம தென்காசியை பார்க்கலாம். தம்பி இறங்கிடுவீங்களா? ஒரு கூட்டம் வந்துருச்சு. ஏன்னா உங்களை திருச்சி தான் வந்துட்டு இருக்கு. உங்களை இதுதான் சிற்றருவிக்கு போகிற தண்ணியோட வழி தடம். இதுதான் வாட்டர் சப்ளை போகிறது ஊர்களுக்கு, கிராமத்துலத்துக்கு. நம்ம ஊர் சுற்றி இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே இங்கே வாட்டர் சப்ளை, குற்றால வாட்டர் இப்படி தான் போகும். தம்பி, அதில் பிடிச்சி தொங்குனீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. ஸ்டாப்ல
டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. இது ஒத்த வழி பாலம் மாதிரி, ஒரு சின்ன பாலம் தான், அங்கேருந்து ஆள் வந்து அங்கேருந்து போக முடியாது. அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காப்புல, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம போயிடலாம், இல்லை பிரச்சனை இருக்காது. இந்த வழியாக தான் தண்ணி போய் குற்றாலத்தில் கீழே விழும். குற்றாலம் தண்ணி இது வழியாக வந்து இங்கே போய் குற்றாலத்தில் தண்ணி உள்ளே விழும், பொங்குமாங்கடலுக்குள்ளே போய் விழுந்து அதுக்கப்புறம் மக்களுக்கு போய் சேரும். இது வந்து இந்த தடாகத்தில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லியும் கேட்காமல் இங்கோடி இறங்கி தண்ணி அடிச்சுட்டு போய் இறந்தவங்களோட எண்ணிக்கை அந்த போர்டில் இருக்கும். ஆனால் புதுசாக அப்டேட் பண்ணலை. ஆமாம், இது புதுசாக அப்டேட் பண்ணல. 95 வந்து 4 பேர், அதுக்கடுத்து 2000 7 பேர், அந்த மாதிரி இதெல்லாம் டீட்டெயில். எல்லாமே டரு தான். யுவனேஷ், சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த பயணம்? உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. அப்படி எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கு. சுற்றி காடு, வாட்டர் வந்தால் நல்லாயிருக்கும். வாட்டர் வந்தால் உன்னை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை அப்படி தான் ஆகிப்போச்சு, தண்ணி வந்துச்சு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், தண்ணி இவ்வளோ தூரம் வரும். ஏன் சொந்தக்காரங்க வீட்டில் சொல்ற? யுவனேஷ் சொல்லுங்க, பயணம் எப்படி இருக்குன்னு? நல்லா இருக்குண்ணே, அட்வென்ச்சர் நல்லா இருக்கு. நம்ம ஊருகளுக்கெல்லாம் வருது வாட்டர் சப்ளையோட சென்டர் பாயிண்ட். என்னது தண்ணி இங்கேருந்து வருது? தமிழ் குடிநீர் ஃபில்டர் பண்ணிடலாமே. நம்ம சென்னையிலேருந்து வந்த ஆள் வந்து டார்சனாக மாட்டார். சவுண்டு விடுங்க. வாப்பா.
அருவிக்கிட்டேயும் கோயில்கிட்டையும் நம்ம நெருங்கிட்டோம். கோயில் மிக அருகில் வந்துவிட்டோம். ரொம்ப வருஷம் அருவி கூட்ட தான் க்ரௌடு நிறையா இருக்கு. குளிக்க விட மாட்டேங்கன்னு சொல்கிறாங்க, வாங்க போய் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம கூட்டம் இருக்கிறனால குளிக்க விடலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இங்கேயே இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஒரு வழியாக அருவி கிட்ட வந்துட்டோம். சீசன் டைமில் தண்ணி எப்படி விழும் தெரியுமா, அதெல்லாம் அதிகமாக விழும். ரெண்டு நாள் மட்டும் அதெல்லாம் வரும்போது இங்கே அதிகமாக வந்திருக்கும். இங்கே தான் அந்த பாட்டி இருக்கும், இந்த மேலே தான் இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். எல்லாருக்கும் பக்தர்களுக்கு அன்னதான நிகழ்ச்சி நடந்துச்சு. எல்லோரும் பிளேட்டில் வாங்கி சாப்பிட்டுட்டு வயிறு நிறையாவும் மனசும் வயிறும் நிறைஞ்சு கிளம்புறாங்க வீட்டுக்கு.